கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நியூஸ் வந்து ரொம்பவே சரி ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு. அதாவது ரஜினி சாருடைய அண்ணாத்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிக்கிறாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு, நிறைய போட்டோஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய போட்டோஸ் வந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்துச்சு, நம்மளுமே சரி பார்த்தோம், நிறைய பேர் நமக்குமே சரி ஃபோன் பண்ணி வந்து இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க, ரஜினி சாருக்கு தங்கச்சியாக நடிக்கிறாங்க, அது உண்மை. ஆனால் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து அண்ணாத்த படத்தில் நடிக்கிற அந்த கீர்த்தி சுரேஷ் கிடையாது, சரிங்களா? அது வேற கீர்த்தி சுரேஷ், இது வேற கீர்த்தி சுரேஷ். ஸோ இந்த ஃபோட்டோங்கிறது அண்ணாத்த படத்துடைய ஃபோட்டோ கிடையாது, இது லீக்கிடு ஃபோட்டோ கிடையாது, இது நம்ம அண்ணாத்த தங்கச்சி கீர்த்தி சுரேஷ் கிடையாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அப்போது இது என்ன ஃபோட்டோ, இது லீக் ஆன ஃபோட்டோவா அப்படிலாம் சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படத்துடைய ஃபோட்டோ. இது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஜதி ரத்னாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு காமெடி ஃபிலிம் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும் படம். ஸோ முடிஞ்சால் போய் பாருங்கள், நான் அந்த படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்கூல் காட்சி ஒன்று இருக்கும், அந்த ஸ்கூல் சீன் அதுக்கு வந்து அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் இவங்க எடுத்து போட்டு அண்ணாத்த படத்தில் வந்து ரஜினி சாருடைய தங்கச்சியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இந்த சீன்லாம் வரும், அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அதில் வந்து ஸ்கூலில் இவங்களாம் லவ்வர்ஸ் அப்பெல்லாம் சொல்லிட்டு வந்து இஷ்டத்துக்கு வந்து பல பேர் பல ஃபேக் ஐடி மூலமாக ட்விட்டரில் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து போடுறானுங்க. அவனுங்க சொல்கிறதெல்லாம் நம்பி நம்ம ஆளுங்க வந்து எல்லா ரஜினி ஃபேன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லையுமே சரி போயிட்டு வந்து பார்த்தீங்களா கீர்த்தி சுரேஷை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து போட்டு விடுறது, அண்ணாத்த படத்துலேருந்து லீக் ஆகிடுச்சு லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இல்லாதவனே இவனுங்களாவே வந்து லீக் ஆன மாதிரி வந்து காமிச்சிட்ருக்கானுங்க. ஸோ இது அந்த கீர்த்தி சுரேஷ் கிடையாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன், சரிங்களா? யாரும் வந்து இதை வந்து இனிமேல் வந்து பரப்ப வேண்டாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த படத்தை பற்றி நம்ம சேனலில் பல வீடியோஸ் போட்டிருக்கோம். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டோம், இந்த படத்தில் நடிக்கிற அர்ஜய் அப்படிங்கிற நடிகருடைய பேட்டி பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி படத்துடைய பட்ஜெட் பற்றி ஒரு வீடியோ, தமிழ்நாடு ரைட்ஸ் பற்றி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் போய் பாருங்கள். படத்துடைய டீசர் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான வேலை வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸுடைய டீம் வந்து ரொம்பவே சரி விரைந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் மூலமாகவும் சரி அப்டேட்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வந்து போடுறோம். மறக்காமல் நீங்கள் வந்து சேனலில் வந்து இணைந்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அண்ணாத்த கீர்த்தி சுரேஷ் கிடையாது, அதை வந்து லைட்டாக மனசில் வந்து ஏற்றிக்கங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.